வணக்கம் அன்பான மாணவர்களே, நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மற்றொரு கற்பித்தல் காணொலியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தரம் 10-11 வகுப்பு மாணவர்களுக்காக நாங்கள் தரம் 10 இருக்கக்கூடிய தனிப்பாடல்கள் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து முதல் 2 பாடல்களை வந்து நாங்கள் ஏற்கனவே படித்து பார்த்துருக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் நீங்கள் அந்த 2 பாடல்கள், குறிப்பாக பங்கப்பழனத்தூடும் உள்ளவர் என்கின்ற முதலாவது பாடல், அதே போன்று படிக்காசு புலவரனுடைய ஓர்தட்டிலே பொண்ணும் ஓர்தட்டிலே நெல்லும், இந்த 2 பாடல்களையும் வந்து நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய இணைப்பு வந்து நாங்கள் இந்த வீடியோவின் கீழே வந்து கொடுத்துருக்கிறோம். நீங்கள் அதில் சென்று அந்த பாடல்களினுடைய விளக்கத்தை வந்து பார்த்துக்கொள்ளலாம். சரி, இந்த பதிவில் வந்து நாங்கள் காலமுக புலவரனுடைய பாடல்கள் 2 பாட்டுங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதில் முதலாவது பாடல் கலியும் பிழை பொருட்டல்லி என தொடங்குகின்ற பாடல். பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக வந்து நாங்கள் ஒரு இந்த பாடலினுடைய ஆசிரியர் காலமுக புலவர் அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை வந்து இங்கே பார்ப்பது நல்லது. காலமுக புலவர் இவரை பற்றி இவருடைய வரலாற்றை வந்து நாங்கள் ஒரு தனிப்பதிவாக கூட பதிவிட்டிருக்கிறோம். காலமுக புலவர் வந்து பரதன் என்கின்ற ஒரு இயற்பெயரை கொண்டவர். தமிழ் இலக்கிய உலகில் வந்து கவி பாடுவதில் ஒரு தனித்துவமான புலவர். ஆசுகவி, வரகவி, வித்தாரகவி இப்படியான பல சிறப்பு பெயர்களால் வந்து எத்தகைய சூழ்நிலையிலும் எத்தகைய பொருளிலும் கவி பாடுகின்ற ஆற்றல் படைத்தவர் இந்த காலமுக புலவர். பல்வேறுபட்ட பல்சுவை பாடல்களை வந்து படித்து நமது தமிழ் இலக்கிய உலகிற்கு வந்து தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட காலமுக புலவர் தன்னுடைய கவி பாடும் திறனை, தன்னுடைய கவியாற்றலை ஒரு கற்பனையோடு தானே தன்னுடைய புலமையை வந்து புகழ்ந்து கூறுவதாக கவிக்கூற்றாக, தன்னுடைய கவிக்கூற்றாகவே அமைந்திருக்கிற பாடல் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிற பாடல். சரி, அந்த பாட்டு இருக்க நாங்கள் இப்போ படித்து பார்ப்போம். சரி, பாடலை பாருங்கள். கலியும் பிழை பொருள் தள்ளி நன்னூலாம் கடலில் உண்டு, வலியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு, வன்கவிரை மொழியும் புலவர் மனத்தை இடித்து முழங்கி புறப்பட்டு, பொழியும் படிக்கு கவி காலமுகம் புறப்பட்டது. பாடலுக்கு திருப்பி பாருங்க பிள்ளைகள். கலியும் பிழை பொருள் தள்ளி நன்னூலாம் கடலில் உண்டு, வலியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு, வெண்கவிதை மொழியும் புலவர் மனத்தை இடித்து முழங்கி புறப்பட்டு, பொழியும் படிக்கு கவி காலமுகம் புறப்பட்டது. இப்போ இந்த பாடலினுடைய அரும்பதங்களை வந்திருக்க பார்ப்போம். கலியும் அப்படி என்று சொன்னால் விளக்கத்தக்க, விளக்கக்கூடிய அப்படி என்று சொல்லி பொருள்படும். கலியும் பிழை என்று சொன்னால் விளக்கத்தக்க பிழைகள். தள்ளி அப்படி என்று சொன்னால் விளக்கி அல்லது நீக்கி. நன்னூல், நன்னூல் என்பது நல்ல நூல் என்று சொல்லி இங்கு பொருள்படும். வரை என்பது மலை, அதாவது அது பொதிகை மலையினை வந்து இங்கு உணர்த்தி நிற்கிறது. வன்கவிதை, வன்கவிதை என்று சொன்னால் வனப்புமிக்க கவிதை, சிறப்புமிக்க கவிதை, அழகிய கவிதை என்று சொல்லி என்னுடைய பொருளை வந்து நாங்கள் இங்கே பார்க்கலாம். அப்போ இது இந்த பாடல் சார்ந்த அரும்பத விளக்கங்கள். இப்போ காலமுக புலவர் தன்னுடைய கவி பாடும் ஆற்றலை கற்பனையோடு இங்கு எடுத்துரைக்கிறார். இந்த பாடலுக்கான சூழல், இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் இதுதான். விளக்கத்தக்க பொருட்பிழைகளை எல்லாவற்றையும் நீக்கி, கடலளவு இருக்கின்ற அறிவு சார்ந்த நூல்களை எல்லாம் கற்று, நீரருவிகள் வழிந்தோடுகின்ற பொதிகை மலையிலே நிலை கொண்டு, அங்கு வனப்பு மிக்க கவிதைகளை பலவற்றை பாடுகின்ற ஏனைய புலவர்களினுடைய மனமாகிய வானத்தில் அல்லது அவர்களுடைய மனதிலே இடியிடித்து முழக்கம் செய்து, கவிமலை பொழியும் படிக்கு கவியாகி இந்த காலமுகம் புறப்பட்டு விட்டது, அதாவது தான் கவி பாடினால் ஏனைய புலவர்களினுடைய மனங்களிலே ஒரு அச்சம் ஏற்படும் என்கின்ற வகையிலே காலமுக புலவர் இங்கே ஒரு கற்பனையாக தன்னுடைய கவி பாடும் திறனை வந்து இங்கு எடுத்துரைத்திருக்கிறார். சரி, இப்பொழுது நாங்கள் இந்த பாடலின் பொருளை வந்து இங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கள், கலியும் பிழை பொருள் தள்ளி. இதை வந்து கலியும் பொருட்பிழை தள்ளி அப்படி என்று சொல்லி எடுத்தால் சரியாக இருக்கும். பாருங்கள், கலியும் விளக்கத்தக்க பொருட்பிழை, பொருட்பிழைகளை எல்லாம் தள்ளி விளக்கி. ஆக கலியும் பொருட்பிழை தள்ளி விளக்கத்தக்க பொருட்பிழைகளை எல்லாம் விளக்கி, நன்னூலாம் கடலில் உண்டு, கடல் அளவுக்கு இருக்கின்ற அல்லது கடல் போன்று இருக்கின்ற நல்ல நூல்களை எல்லாம் உண்டு, அறிவுக்கு உணவாக உண்டு அல்லது அறிவுக்கு உணவாக கற்று, வலியும்
நீரருவிகள் வழிகின்ற பொதிகை வரையினில் பொதிகை மலையினில் ஆக வலியும் பொதிகை வரையினில் நீரருவிகள் வழிகின்ற பொதிகை மலையினில் கால் கொண்டு நிலை கொண்டு வன்கவிதை வன்கவிதை வனப்பு மிக்க கவிதைகளை மொழியும் மொழியும் பாடுகின்ற புலவர் மனத்தே புலவர்களது மனமாகிய வானத்திலே அப்படி இருக்க வேண்டும். புலவர்களினுடைய மனமாகிய வானத்திலே என்று எடுத்தால்தான் அங்காள் வருகின்ற சொற்கள் சரியாக அடுத்து வருகின்ற சொற்களுக்கு சரியாக பொருள் தொடரப்பட்டு இருக்கும். ஆக புலவர் மனத்தே புலவர்களினுடைய மனமாகிய வானத்திலே இடித்து இடியிடித்து முழங்கி முழக்கம் செய்து மின்னி மின்னல் மின்னி ஆக இடித்து இடியிடித்து முழங்கி முழக்கம் செய்து மின்னி மின்னல் அடித்து அல்லது மின்னல் மின்னி பொழியும் படிக்கி கவிமலை பொழியும் படிக்கி கவிகாலமுகம் புறப்பட்டது கவியாகி இந்த காலமுகம் புறப்பட்டு விட்டது. பாட்டு ஒரு கத்திரிப்பு பார்ப்போம். பொருளை கலியும் விளக்கத்தக்க பொருட்பிழை பொருட்பிழைகளை எல்லாம் தள்ளி நீக்கி அல்லது விளக்கி நன்னூலாம் கடலில் உண்டு கடலளவு இருக்கின்ற நூல்களை அறிவுக்கு உணவாக உண்டு வலியும் பொதிகை வரையினில் நீரருவிகள் வலிகின்ற பொதிகை மலையினில் கால் கொண்டு நிலை கொண்டு வன்கவிதை பொழியும் வனப்பு மிக்க கவிதைகளை பாடுகின்ற புலவர் மனத்தே ஏனைய புலவர்களின் மனமாகிய வானத்திலே இடித்து இடையிடித்து முழங்கி முழக்கம் செய்து மின்னி மின்னல் அடித்து பொழியும் படிக்கி கவிமலை பொழியும் படிக்கி கவி காலமுகம் புறப்பட்டதே கவியாகி இந்த காலமுகம் புறப்பட்டு விட்டதே. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். உண்மைக்குமே ஏனைய புலவர்களை விடவும் கவி பாடுகின்ற ஆற்றல் தனக்கு இருக்கிறது என்று காலமுக புலவர் தன்னுடைய பெருமையை தன்னுடைய புகழை தானே புகழ்ந்து பாடுகிறார். சரி, அடுத்ததாக இந்த பாடல் சார்ந்து சில குறவினாக்கள். நன்னூலாம் கடலில் உண்டு. நன்னூலாம் கடல் என்பது என்ன அணி என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. இங்கு உருவக அணி நல்ல நூல்கள் நல்ல நூல்கள் இங்கு கடலாக உருவகிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வரை என்பதனூடாக சுட்டப்படும் மலையின் பெயர் பொதிகை மலை. ஆக வரை என்பது இங்கு மலை. இங்கு குறிப்பிடப்படும் மலையின் பெயர் பொதிகை மலை. சரி, அடுத்ததாக இந்த பாடல் சார்ந்து கொஞ்சம் பெரிய வினாப்பகுதி அப்படி என்று சொல்லி பார்த்தா பாருங்க. இப்பாடலில் காலமுக புலவரின் கவிச்சிறப்பு அவருடைய கவிபாடு மாற்றில் எப்படி காட்டப்படுகிறது என்று சொல்லி பார்ப்போம். பாருங்கோ, விளக்கத்தக்க பொருட்பிழைகளை எல்லாம் நீக்கி தமது அறிவுக்கு துணை புரிகின்ற கடலளவு உள்ள நூல்களை கற்று வனப்பு மிக்க அல்லது சிறப்பு மிக்க கவிதைகளை பாடுகின்ற புலவர்களினுடைய அதுவும் பொதிகை மலையிலே நிலை கொண்டு. பொதிகை மலை என்பது உண்மைக்கு தமிழோடு தொடர்புடைய ஒரு பிரபலமான மலை என்று நாங்கள் இலக்கியங்களினூடாக கண்டுகொள்ளலாம். அத்தகைய பொதிகை மலையிலே நிலை கொண்டு அழகிய அல்லது வனப்பு மிக்க கவிதைகளை பாடுகின்ற புலவர்களது மனங்களிலே அதாவது மனமாகிய வானத்திலே ஏறி அவர்களுடைய காதுகள் செவிடாகும்படி எவ்வாறு வானத்திலே இருந்து இடியிடித்து மின்னல் மின்னி முழக்கம் செய்து ஒரு மலை பொழியுமோ அதை போன்று அந்த புலவர்களினுடைய மனமாகிய வானம் அதிலே இடியிடித்து முழக்கம் செய்து மின்னல் மின்னி கவிமலை பொழியும் படிக்கி கவி பாடுகின்ற இந்த காலமுகம் புறப்பட்டு விட்டது அப்படி என்று சொல்லி காலமுக புலவர் இங்கு குறிப்பிடுகின்றார். இதன் மூலமாக ஏனைய புலவர்களை காட்டிலும் கவி பாடுகின்ற ஆற்றல் கவிச்சிறப்பு மிக்கவர் தான் என்பதை காலமுக புலவர் இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்த வினா, இப்பாடலில் கவிஞரின் கற்பனை திறன் இப்பாடலிலே புலவரனுடைய கற்பனை திறன் அவ்வாறு வெளிப்படுகிறது. சரி, பாருங்க பிள்ளைகள், இப்பாடலில் தன்னுடைய கவிபாடும் திறனை பாடுகிறார் காலமுக புலவர். அதை வந்து ஒரு அழகிய இயற்கை காட்சியினூடாக வர்ணித்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் இங்கு கற்பனை திறனாக நாம் பார்க்கலாம். பாருங்க, ஒரு வானத்திலே இருந்து மலை பொழிகிறது அல்லது மழை பெய்கிறது என்று சொன்னால் அது இடியிடித்து முழக்கம் செய்து மின்னல் வெட்டி அதன் பின்னர் மழை வந்து பொழியும். இது வந்து எங்களுக்கு தெரியும் இந்த இயற்கையான காட்சி. அதை போன்று காலமுக புலவரும் கவிமலை பொழிகின்ற ஆற்றலுடையவர் என்பதை இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த புலவர்களினுடைய மனங்கள் வானம். அங்கு காலமுக புலவர் பாடல் பாடுகின்ற பொழுது அல்லது கவி பாடுகின்ற பொழுது அவர்களுடைய மனங்களிலே இடியிடித்து முழக்கம் செய்து மின்னல் மின்னி அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலே காலமுக புலவர் கவி பாடும் திறன் படைத்தவர். நீரருவிகள் வழிந்தோடுகின்ற பொதிகை மலையிலே நிலை கொண்டு
கடலளவு இருக்கின்ற அறிவு சார்ந்த நூல்களை எல்லாம் கற்று அறிவிலே சிறந்த புலவர்கள் ஏனிய புலவர்கள். அப்படிப்பட்ட அந்த புலவர்களே அச்சம் கொள்ளும்படி அவர்களுக்கு நடுக்கம் ஏற்படும் வகையிலே கவி பாடுகின்ற திறன் தனக்கு இருக்கிறது என்பதை வந்து காலமுக புலவர் இங்கு ஒரு இயற்கை காட்சியினூடாக வெளிப்படுத்தி இருப்பது அவருடைய கற்பனை திறனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் பிள்ளைகள். ஆகவே மாணவர்களே, இந்த பாடல் தனிப்பாடல்களில் வந்து நமக்கு தரப்பட்டிருக்கிற காலமுக புலவரனுடைய முதலாவது பாடல். அடுத்த காணொலியில் காலமுக புலவரனுடைய மற்றைய பாடல் ஒரு சிலேடை பாடல், அருமையான பாட்டு, ஆடிக்கொடுத்தடையும் ஆடும்போதையும் அந்த பாடலோடு அடுத்த காணொலியில் இணைந்திருக்கலாம். ஸோ அதுவரைக்கும் காத்திருங்க, நாங்கள் மீண்டும் சந்திப்போம். பாய்.